السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطس والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون وقال النبي صلى الله عليه وسلم قد أفلح من أسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم புய் வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகலகும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபாயித்தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்த அறிவுரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்று நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய எங்கள் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அறிவுரிவானாக. எந்த களிமாவை இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள்புரிவானாக என்ற துவாவோடு இந்த துவாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவனுடைய பேரருளால் அவனுடைய பேருபகாரத்தால் பாக்கியம் பொருந்திய சிறப்பான ஜுமாவுடைய வேளையில் இந்த இறை இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சில வாரங்களாகவே இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல
மனிதநேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற அனைத்து தரப்பு மக்களும் சுதந்திரம் பெற்றதிலிருந்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தரப்பு மக்களும் சமீப காலங்களாக சில ஆண்டுகளாக அதிலேயும் சில வாரங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில் ஒரு வகையான ஒரு பதட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்தியாவில் வாழுகிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பேர் வாங்கி இந்திய திருநாடு அனைத்து தரப்பு மக்களும் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடு பாசிச சக்திகளால் சில ஆண்டுகளாக அவர்கள் அமர்ந்திருக்கிற ஆட்சியின் அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு சிக்கி தவிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு எல்லா மக்களும் அவரவர்களுடைய கடவுள்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இறைவிடத்திலே கரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு எதிர்ப்பு குரல்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். ஆக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இந்தியாவிலிருந்து எந்த தரப்பு மக்களாலும் எப்படிப்பட்ட சூழலிலும் எதிர்ப்புகள் கிளம்பியும் கூட அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நாவிலிருந்து நடமாடக்கூடிய வார்த்தை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் கூட நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவில் நாங்கள் போட்ட தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் ஒரு அங்குலம் கூட மாற்றுவதற்குண்டான வாய்ப்போ நகர்த்திக் கொள்வதற்குண்டான சூழலோ இல்லை என்று சொல்லுகிற ஒரு அகம்பாவம் அவர்களுடைய நாவில் நடமாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பாசத்திற்குரிய பெருமக்களே, போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வெடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய முடிவில் இருந்து ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழல் தான் சில நாட்களாக வெளிவந்த செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாத்திற்கும் மேலாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு ஆயுதம் உண்டு. அல்லாஹ் கொடுத்திருக்கிற துஆ என்று சொல்லுகிற ஒரு ஆயுதம், பிரார்த்தனை என்று சொல்லுகிற ஒரு ஆயுதம். இஸ்லாமிய பெருமக்கள் கரத்தை உயர்த்துகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது, படைத்த ரப்பினிடத்திலே பிரச்சனையை ஒப்படைக்கிற பொழுது இதுவரை வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள், அதுதான் இறுதி ஆயுதம் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தில் இருந்து வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரை கொடுத்த சமூகம், உடமைகளை இழந்த சமூகம், அத்தனையும் தாரை வார்த்து விட்ட சமூகம், ஆனால் ஒரு கட்டத்தில் பாசிசத்தை எதிர்க்க வேண்டி ஒரு கட்டம் ஏற்பட்டு வீதியில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், தெருக்களில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலை வந்தாலும் இந்திய திருநாடை, பிறந்த இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்வதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது என்பதையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஜுமாவின் மூலமாக இமாம்களாகிய நாங்கள் இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எவனுக்கோ யாருக்கோ அடிமைப்பட்டு கிடப்பதை விட அவனை எதிர்த்து போரிட்டு ஷஹீதாவதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதிலே வயது வரம்பு கிடையாது. வயோதிகர்களும் கூட இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது சுவாச காற்றை, சுதந்திர காற்றை அனுபவித்தே வயது முதிர்ந்தவர்களும் கூட பரவலாக இந்தியாவில் இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குமுறலை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா?
ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்தோம், உயிர் கொடுத்தோம், உடமைகளை இழந்தோம், ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து இந்தியாவை மீட்டெடுத்தோம். அதே ஒரு கட்டம் ஏற்படும் என்று சொன்னால் உயிரை கொடுப்பதற்கும் இந்த பாசிச சக்தியில் இருந்து இந்திய திருநாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு 95 வயதை நிரம்பிய ஒரு வயோதிகர் செய்திகளுக்கு வந்து இறங்கி வந்து, அது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, வேறு சமூகத்தை சேர்ந்தவர் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு அன்றைக்கு எப்படி எல்லா மக்களோடும் தோல் கொடுத்தோமோ அதே போன்று தோல் கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயாராகத்தான் இருக்கிறது என்பதை சும்மாவின் வாயிலாக பதிவு செய்வதற்கு இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது ஒருபுறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இது போன்ற கொடுக்கோளர்கள், பாசி சக்தி உள்ளவர்கள் சமூகத்தை கொலை செய்துவிட்டு ஆட்சியிலே நீடிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள், இவர்களை எதிர்கொள்வதற்கு சில வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறார். கடைபிடிக்க வேண்டிய சில கடப்பாடுகள் நமக்கு இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு 3 செய்திகளை நமக்கு சொல்லுவான். இது போன்றவர்களிடத்திலிருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், இவருடைய கொடுங்கோளிலிருந்து நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுதந்திர காற்று தொடர்ந்து வீசப்பட வேண்டும் என்று சொன்னால், 3 விஷயத்தை குறித்து குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீனா முத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து நாம் வாழ வேண்டும். 3 விஷயங்களிலே முதலாவது விஷயம் அல்லாஹ்வை பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வபுத்தது இலையில் வசீலா, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பக்கம் நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் செய்திருக்கிற நன்மைகளை முன்னிறுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இதை நீங்கள் செய்யுங்கள். 3வது விஷயம் வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, எதிர்த்து போரிட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கட்டம் வரும் என்று சொன்னால், இவர்களை எடுத்து போரிடுவதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 3 கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. வெற்றி நமக்கு உறுதியாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய பயம் தேவைப்படுகிறது. வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொண்டு நாம் செய்திருக்கிற நன்மைகளை வசீலாக வைத்துக் கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து அவனை நெருங்க வேண்டும். அடுத்து போரிட வேண்டிய ஒரு கட்டம் வருகிற பொழுது போரிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், லல்லக்கும் துஃபுலிஹூன், உங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த 3 விஷயங்கள் தான் தற்கால அரசியல் சூழலில் தற்கால இந்தியாவினுடைய நிலைகளுக்கு இதுதான் மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் முதல் விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அச்சம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அச்சம் என்று சொன்னால் ஆட்சியாளர்களை பயந்திருப்பதல்ல, அவர்களை பயந்திருப்பதல்ல, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அந்த பயம் நமக்கு உள்ளபூர்வமாக வருகிற பொழுது எல்லாம் நம்மை தேடி வந்து விடுகிறது. எதையும் தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதைவிட கொடுங்கோளர்கள், நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற வரலாறு, கொடுங்கோளர்களை எல்லாம் சஹாபாக்களிடத்தில் இருந்த இறையச்சம் அவர்களை வென்றிருக்கிறார், அவர்களை இல்லாமலாக்கி இருக்கிறது. முகவரி இல்லாமல் தேடக்கூடிய சடலங்களை தேடக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களிடத்திலே இருந்த இறையச்சம், அவர்களிடத்திலே இருந்த பயபக்தி அவர்களை எதிர்கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் எதற்கும் கையாளாகாதவர்கள், அவர்களை போன்ற கொடுமையான தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல இவர்கள். இது எங்கேயோ ஒரு அதாவது விஷமாக அதாவது வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு விஷச்செடி, இதை எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வெட்டி விடலாம். சாதாரணமான ஒரு விஷச்செடி தான், கடுமையான விஷச்செடி அல்ல. கடுமையான விஷச்செடிகளை சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள். எதை வைத்து அவர்கள் அடித்தார்கள் தெரியுமா? இறையச்சத்தை வைத்துத்தான் அடித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே வேறு இடத்துல இப்படி சொல்லுவான், யார் அல்லாஹ்வை அஞ்சு நடப்பாரோ அவர் என்ன ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு தக்க வழியை காட்டுவார் என்று குர்ஆன் சொல்லுகிறார். அல்லாஹ்வை நம்ம பயந்து நடந்தோம்னு வச்சுக்கலாம், இறையச்சம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இது போன்ற மோசமானவர்கள், மோசமான ஆட்சியாளர்கள்,
வெறித்தனமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ஒரு கட்டத்தில் பிரதமரை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த காலம் இருந்தது, இருக்கிறதா இல்லையா? மோடி ஆட்சிக்கு வந்த உடனே மோடி கொடுமையானவன், அவனோட குடும்பம் முதல்ல அதற்கு முன்னால் அத்வானியை பேசிக் கொண்டிருந்தோம். கொஞ்ச காலம் போச்சு, அதால் பேச்சே வர்றதில்லை. அதுக்கப்புறம் மோடி மோடி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஆளுக்கு வயல் என்ன வருது, அவன் பரவாயில்லையா இருக்குது. உள்துறை மந்தியா இருக்கிற அமித்ஷாவை பத்தி இப்ப பேசப்படுது, அவளை விட கொடுமையானவளாக இருப்பானோ என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒருவருக்கொருவர், அதாவது இந்த சமூகத்தை அழிப்பதில், அதாவது அவர்களுக்கென்ற வழியை அவர்கள் கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் தருகிற வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் தருகிற வழி, அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், அல்லாஹ்வை பயந்து நடந்தால், நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் படைத்தரப்பினுடைய அந்த சிந்தனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இவர்களை எதிர்கொள்வதற்குண்டான வழி அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகிறான். எதிர்கொள்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகிறான். அவர்கள் சட்டம் இயற்ற, அதாவது பாராளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அசலாம் அசாமிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலேயே சோதனைகளும் அவர்களை சேர்ந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சோதனைகளும் ஒருபுறம் வந்து கொண்டுதான் இருக்கிற, அது இல்லை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ் மார்க்கம் இல்லையா என்றெல்லாம் புலம்பக்கூடிய நமக்கு சில சில ஏதோ ஒரு ஒரு சதவீதம் 2% ஒரு வகையான சந்தோஷமான செய்திகள் தினந்தோறும் வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சந்தோஷமான செய்திகள் என்று சொன்னால், இடைத்தேர்வுகள் ஆங்காங்கே இடைத்தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தேர்தல்களிலும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தையும் இது தட்டும். இல்லாமல் இருக்க ஆட்சியில் இருப்பவனுக்கு அந்த பதவிதான் முக்கியம், பதவிதான் முக்கியம். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்வான். ஆனால் அவன் எடுத்த எடுப்பிலேயே அவன் போட்ட மசோதா அது மக்களிடத்திலே வந்து சேருகிறதோ இல்லையோ, சேருவதற்கு முன்னால் தோல்விகள் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்த வட மாநிலத்திலும் கூட சில இடைத்தேர்தல்களில் அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறார், சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மும்பை மகாராஷ்டிராவுடைய கையை விட்டு போய்விட்டது, ஜார்க்கண்ட் போய்விட்டது. இப்படி மாநிலங்களும் கூட மிகைத்துக் கொண்டிருந்தார்கள், அதுவும் அப்படியே சரிவுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இதுவெல்லாம் என்ன தெரியுமா? இறைவன் இப்படித்தான் இவர்களை அடித்துக் கொண்டே இருப்பான், அடித்துக் கொண்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை அடிப்பதற்கு நீங்கள் முனைகிற பொழுது இறையச்சம் இருந்தால் இவர்கள் காணாமல் போயிடுவார்கள். பொதுவாக அது வந்து அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது கூட்டத்தை காட்டுகிறோம், போராட்டங்கள் நடக்கிறது கூட்டத்தை காட்டுகிறோம், தண்டன கூட்டங்கள் நடக்கிறது கூட்டத்தை காட்டுகிறோம். உணர்வு இஸ்லாமியர்களை அழிக்க முனைந்து விட்டார்கள், அவர்களை தாக்க வேண்டும், எதிர்ப்பு குரல் காட்ட வேண்டும், எல்லாமே சரிதான். ஆனா பள்ளிவாசல் காலியாக தான் இருக்கு எப்பவுமே, எப்பவுமே பள்ளிவாசல் காலியாக தான் இருக்குது. யாரிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்க கேட்காம அங்க போய் நம்ம என்ன சப்தம் போட்டாலும் அவன் காதல் விழுகாது. அது ஒரு விஷயத்தினால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நிரப்பாமல், இந்த அச்சம் இல்லாமல், தொழுகை இல்லாமல் நீ என்ன போராட்டம் நடத்தினாலும் சரி, என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி, அவன் காதுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க மாட்டான். நம்ம சொல்றோமா இல்லையா, கொடுங்கோலன் அபூஜகிலை வென்றார்கள். கொடுங்கோலன் அதாவது ஃபிரௌன், நம்ரூத், ஹாமான், ஷைபா, உத்பா, பெரும்பெரும் கொடுங்கோலர்கள். இந்த சமூகம் எப்படி வென்றது? எல்லா விவாதத்துகளை வைத்துத்தான் வென்றார். அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அது வந்து நமக்கு இருக்குதா என்னங்கிறது பத்திரம் அந்த மாதிரி தெரியலையே. வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு கூட நம்ம நேரத்தை வந்து பள்ளி வாசலை நிரப்ப முடியாத சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. யோசனை செய்ய வேண்டும். அதாவது இப்படி தாக்குதல், எல்லா தரப்பிலும் தாக்குதல் நமக்கு வருகிறது என்று சொன்னால் சும்மா வரல,
நம்மிடத்தில் சில பலகீனங்கள், இந்த பலகீனங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இந்த பலகீனத்தை நாம் சரி செய்கிற பொழுது ஒரு செய்தி, பல தடவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருப்பேன். நாம் நாமாக இருக்கிற பொழுது, நாம் நம்மை சரி செய்து கொள்ளுகிற பொழுது, மூமின் மூமினாக இருக்கிற பொழுது எல்லாம் நம்மை தேடி வரும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் தேடி நாம் செல்ல வேண்டும். இன்னைக்கு அதுதான் நிலைமை, இன்னைக்கு அதுதான் நிலைமை. பள்ளி வாயில்களை காலியாக வைத்துவிட்டு, தொழுகை நேரங்களை அரட்டி அடித்துவிட்டு, வாங்கு சொல்லுகிற பொழுது சப்தங்களை உயர்த்தி அசிங்கமான காரியங்களை ஈடுபட்டு விட்டு, அரசாங்கம் நம்மை எதிர்க்கிற பொழுது எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சப்தங்கள் மாற்றி மாற்றி நம்முடைய செவிகளுக்கு தான் கேட்டுக்கொண்டிருக்குமே தவிர எதிர்ப்பாளர்களுடைய செவிகளுக்கு போகாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை எதிர்கொள்வதற்குண்டான வழி அல்லாஹ் நமக்கு காட்டுவான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சரியான ஒரு வழி கிடைக்கல, வழி கிடைத்திருக்கிறதா? இவர்களை எதிர்கொள்வதற்கு ஏதாவது வழிகள் நமக்கு கிடைத்திருக்கிறதா? தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த எதிர்ப்புகள் எந்த வகையிலே செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அசலான எதிர்ப்புகள் இன்னும் சரியான முறையில் அவர்களுக்கு சென்று சேரவில்லை. அதற்குண்டான வழி நமக்கு தெரியவில்லை. தெரியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணிக்கத்திற்குரிய பெருமக்களை பார்க்கிறோம், அசிங்கமாக நெல்லை கண்ணன் என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்பட்டார். ஆட்சியாளர்களை அசிங்கமாக பேசினார் என்று கைது செய்யப்படுகிறார். அவர்கள் அவரோடு சேர்ந்தவர்கள், அவருடைய ஆளுங்கட்சியினுடைய தரப்பில் இருப்பவர்கள் கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்திய சாசன சட்டத்திற்கு எதிரான கருத்துக்கள் பேசப்படுகிறது, கொடுமையாக பேசுகிறார்கள். இந்தியாவை நம்பிக்கொண்டிருக்கிற நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவர்களை கைது செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள். மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, வாட்ஸ்அப் பேஸ்புக் தளங்கள் எல்லாம் அது பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் காதல இன்னும் விழுகலையே, இன்னும் அவன் காதல விழுகல. அதற்குண்டாலே லேசான ஒரு அதிகாரத்தும் கூட அவர்கள் மீது இன்னும் செலுத்தப்படவில்லை. நாம் யோசனை செய்து பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த சட்டங்கள் எப்படியும் பாயும், எப்படியும் ஏற்படும், யாரும் கேட்க முடியாது. கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய உள்ளங்களில் இறையச்சம் தேவைப்படுகிறது. இறையச்சம் என்பதை விட தொழுகை என்பது சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அது இல்லாமல் எந்த போராட்டங்களும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் நாம் போய் சேருகிறோம் என்று சொன்னால் தொழுகையோடு இருந்த நிலைகளை கேட்டு பாருங்களேன். கூட்டம் நடக்கிற பொழுது நம்ம தொழுகையை மறந்துடுவோம், அதான் உண்மை. கூட்டம் நடக்கிற பொழுது தொழுகையை மறந்து விடுவோம். தொழுகையை தள்ளி வச்சு தொழுதுட்டா பரவாயில்ல, அதுவும் செய்ய மாட்டோம். அப்படியே கலந்துருவோம், தொழுகை இல்லாம கலந்துருவோம். இன்னைக்கு நிறைய அதான் நடந்து கொண்டிருக்கிற. ஆக இது போன்ற கொடுக்கோளர்கள் இவர்களுடைய வாய்க்கு நாம் கூட்டு போட வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய பேனாக்களுடைய மைக்களை நாம் பிடுங்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய நாவில் நாம் நடமாட வேண்டும் என்று சொன்னால், இறையச்சம் நமக்கு தேவைப்படுகிறது, இபாதத்து நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறையச்சத்தோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு இவர்களை எதிர்கொள்வதற்குண்டான வழிகளை காட்டுவான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் ஒன்று இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், வசீலா, நாம் செய்திருக்கிற நன்மைகள், நாம் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்கிறோமோ இந்த காரியங்களை அல்லாவிடத்தில் சொல்லி அல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும். என்ன நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோமோ அதை அல்லாவிடத்திலே முன்னிறுத்தி, நபிமார்களை முன்னிறுத்தி, வழிமார்களை முன்னிறுத்தி, நல்லோர்களை முன்னிறுத்தி, நாம் செய்திருக்கிற நன்மையான காரியங்கள், செய்த தர்மங்களை முன்னிறுத்தி, தொழுத தொழுகைகளை முன்னிறுத்தி, இருக்கிற இறையச்சத்தை முன்னிறுத்தி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும். வகுத்தலும் இலைகள் வசீலாம், அற்புதமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி கேட்கிற பொழுது இறைவனுடைய வாயில் கதவு தட்டப்படுகிறது, உடனடியாக நமக்கு உதவி கிடைக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்ன செய்தி,
முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. மூன்று நண்பர்கள் தெருவில் நடந்து கொண்டிருந்தார்கள். கடுமையான மழை பெய்தது. ஓரமாக ஒதுக வேண்டும் என்று சொல்லி ஒரு மலை அடிவாரத்திற்கு சென்றார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். மலை அடிவாரத்திற்கு சென்றார்கள். ஒரு குகை தென்பட்டது. குகைக்குள்ள போனான். போன உடனே காற்றினுடைய வேகம் மலைக்கு மேலிருந்து ஒரு பாறையை அப்படியே காற்று இழுத்து இவர்கள் எந்த குகைக்குள் இருக்கிறார்களோ அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து விட்டது. அடைத்து விட்டது. பெரிய பாறை. பாறையை மூணு வருஷத்துக்கு நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. மூன்று பேர்களும் ஒரு மசூரா செய்தார்கள். பாறையை நம்ம என்ன செஞ்சாலும் நிறுத்த முடியாது. வெளியில போய் யார்கிட்டயே சொல்லி நிறுத்த முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் வழி இல்லை. குகைக்குள்ள இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சப்தம் போட்டாலும் சப்தம் வெளியிலே வர. இறுதி கிட்ட யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்டாங்க. ஒரு வழியே இல்லை. மூன்று பேர்களும் முடிவு செய்தார்கள், நாம் மூன்று பேர்களும் செய்த நன்மையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நம்ம செய்யற நன்மையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கேட்டால் அதற்குண்டான கூலி நமக்கு உடனே கிடைத்துவிடும் என்று சொல்லுகிற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளத்திலே தோன்றுகிறார். ஒருவர் துவா செய்தார். என்ன துவா செய்தார் என்று சொன்னால் அற்புதமாக சொல்லுகிறார். இறைவா, நான் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியிலே சென்றிருந்தேன். விவசாயம் செய்வதற்காக வேண்டி வெளியிலே சென்றிருந்தேன். எப்பொழுதுமே தொழில் முடித்த பிறகு நான் வீட்டிற்கு வந்து என் தாய்க்கும் தந்தைக்கும், வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் இருந்தார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் கொண்டு வந்ததை கொடுத்து விட்டு தான் நான் உறங்க செல்வேன். அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் மனைவி மக்களுக்கே நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வியாபாரத்திற்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி சென்று விட்டேன். வீடு திரும்புகிற பொழுது நேரமாகிவிட்டது, நடுநிசை ஆகிவிட்டது. நான் வந்து பார்த்தேன், என் தாயும் தந்தையும் அழகான முறையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தாயும் தந்தையும் அழகான முறையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் கொண்டு வந்திருக்கிற அந்த பாலை கையில் வைத்துவிட்டு அவருடைய தலையின் பக்கத்தில் நான் அமர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என் குழந்தைகளும் பசியால் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் என் கண் பார்வைக்கு வரவில்லை. பெற்றோர்கள் தான் நமக்கு முக்கியம். அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ரொகையான ஒரு ஈமானோடு பலத்தோடு நான் இருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது என் தாயும் தந்தையும் விழித்தது எப்பொழுது தெரியுமா? காலையில் தான் விழித்தார்களே. அவர்கள் எழுந்திருக்கும் வரை அவருடைய தலைக்கு பக்கத்திலேயே நான் அமர்ந்திருந்தேன். அமர்ந்து அவர்கள் எழுந்திருந்த பிறகு அவர்களுக்கு நான் கொண்டு வந்த அந்த பாலை கொடுத்து பசியாறி விட்டு பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். இந்த நன்மை பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிற பொழுது சொர்க்கம் கிடைக்கும் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா? எனவே உன்னுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தாள். தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நீ சொன்னதற்காக வேண்டித்தாள். உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவா நான் இப்படி நடந்து கொண்டேன். எனவே நான் செய்த இந்த நன்மை உனக்காக வேண்டி நான் செய்திருந்தால் அதை நீ கபூல் செய்து இந்த ஆபத்திலிருந்து எனக்கு நீ பாதுகாப்பை ஏற்படுத்து என்று துவா செய்தார். துவா செய்து திரும்பி பார்க்கிற பொழுது பாறை கொஞ்சம் நகர்ந்தது. ஏதோ அஜித் கதை சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஹதீஸ் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாறை கொஞ்சம் நகர்ந்தது. இரண்டாவது நபர் துவா செய்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறு இருக்கிறது. அவரிடத்திலே ஒரு பணியாளர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒருவர் யாசகம் கேட்டு ஒரு இடத்துல வருகிறார். யாசகம் கேட்டு வருகிறார். யாசகம் கேட்டு வந்தவரை பார்த்தோன்னு இவர் சொன்னார், ஏப்பா இந்த ஆட்டு மந்தை எடுத்துருப்போன்னு சொன்னார். அவர் மேலே இடையிலே முடிக்கிறார். நான் ஏதோ சோத்துக்கு ஏதாவது வழி இருந்தா பரவாயில்லன்ட்டு வந்தா இவ்வளவு பெரிய நூற்றுக்கணக்கான ஆட்டு மந்தைகளை எடுத்துருப்போன்னு சொல்றாரு, எதற்கு நம்ம கிண்டல் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டார். எங்க ஒரு ஆள் பிச்சை கேட்டு வர்றாரு, நம்ம என்ன செய்வோம்? நம்மளால முடிஞ்சு ஏதாவது கொடுப்போம். என் வீட்டை நீ வச்சுக்கோன்னு சொன்னா என்ன செய்வான்? யோசனை பண்ணுவானா இல்லையா? என்னப்பா வீட்டை தர்றேங்கிறாரு இவரு அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அதே மாதிரி இவர் என்ன செஞ்சாரு, ஆட்டு மந்தை எடுத்துருப்போம்னு சொன்னார். அவர் மேலே எங்கேயும் விழிக்கிறார். என்னங்க ஆட்டு மந்தை தூக்கிட்டு போக சொல்றீங்க?
எதை எதா பசிக்குது, ஏதாவது தந்தைங்க பரவாயில்லைங்கிறது தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், தோழரே என்னிடத்தில் நீ பணி செய்கிற பொழுது ஒரு நாள் என்னிடத்தில் கூலி வாங்காமல் நீ சென்று விட்டாய். கூலி வாங்காமல் சென்று உன்னை நான் தேடி பார்த்து நீ கிடைக்கவில்லை. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து இவருக்கு நான் வேலை செய்தேன், இவர் எனக்கு கூலி தரவில்லை என்று வந்து நின்னால், என்னுடைய நன்மையெல்லாம் சேர்த்தினாலே உனக்கு கொடுக்கப்பட்டு நீ சொர்க்கத்துக்கு போயிருவனா நரகத்துக்கு போயிருவனா இல்லையா, அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீ வாங்காம போன அந்த கூலி இருக்குமா இல்லையா, அதிலிருந்து நான் ஒரு ஆடு வாங்கி விட்டேன், அந்த ஆடு ஒரு ஆட்டை நான் வாங்கி விட்டேன், அந்த ஒரு ஆடு 1000 ஆடாக மந்தையாக மாறி இருக்கிறது, இது உன்னுடைய நான் எடுத்துட்டு போன. அவர் சந்தோஷப்பட்டார், அல்லாஹ் உனக்கு வரக்கத்தை செய்ய வேண்டும் என்று துவா செய்தார். அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள், அவருடைய சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும். ஒரு கூலிக்கு வேலை செய்தவனுடைய கூலி மோசம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பயத்தில் அவர் எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்கிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டார், இறைவா அந்த என்னிடத்திலே வேலை செய்த அந்த பணியாளர் என்னிடத்திலே கையேந்தி நிற்கிற பொழுது அவனுடைய முதலுக்கு நான் வாங்கி கொடுத்த இந்த சொத்துக்களை எல்லாம் நான் கொடுத்தேனே, இது உண்மையாகவே உன்னை பயந்துதான் நான் செய்திருக்கிறேன், நாளை மறுமையில் நான் மோசம் செய்தவனாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இதை நான் செய்தேன், எனவே இறைவா நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய அந்த நன்மையை அங்கீகரித்து அந்த நன்மையினுடைய பறக்கத்தை கொண்டு இந்த ஆபத்திலிருந்து எனக்கு விடுதலையை கூடு என்று கேட்கிறார்கள். பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்தது. மூன்றாவது நபர் துவா செய்கிறார், இறைவா நான் தனிமையிலே இருக்கிற பொழுது என்னுடைய சொந்தத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை நான் நேசித்தேன், அவள் தனிமையில் எனக்கு கிடைத்தால் தப்பான ஒரு முறை நான் தவறு செய்திருந்தால் யாருக்குமே தெரியாது, யாருமே இல்லாத நேரம் ஒரு அந்நிய பெண் அவளை நான் அடையக்கூடிய நேரத்திலே அடைவதற்குண்டான எல்லா சூழலும் இருக்கிறது, அதனுடைய முயற்சிக்கு நான் செல்லுகிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஞாபகம் வந்தது, என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஞாபகம் வந்தது. யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை, ஆனால் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா, இறைவா நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்ற அந்த பயத்தோடு என்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அடைத்து விட்டு உன்னுடைய அச்சத்தால் அந்த இடத்தை விட்டு அந்த பாவத்தை செய்யாமல் நான் நகர்ந்து விட்டேனே, இதை நான் உனக்காக வேண்டி செய்தேன், உன்னுடைய பயத்தால் நான் செய்தேன், உன்னுடைய இறையச்சத்தால் நான் செய்தேன், எனவே இது உண்மையான இறையச்சமாக இருக்கும் என்று சொன்னால் உனக்காக வேண்டி நான் செய்திருந்தால் அதனுடைய பொருட்டால் இந்த ஆபத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடு என்று கேட்டார்கள். பாறை முழுமையாக நகர்ந்தது. மூன்று பேர்களும் வெளியிலே வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே நான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் நம்முடைய நன்மைகளை முன்னிறுத்தி அல்லாவிடத்திலே கேட்கிற பொழுது, நாம் செய்த தர்மங்களை முன்னிறுத்தி கேட்கிற பொழுது, நாம் செய்திருக்கிற நன்மைகளை முன்னிறுத்தி அல்லாவிடத்திலே கேட்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும், அது மோடியுடைய உள்ளத்திலே இருந்தாலும் சரி, அது அமித்ஷா என்று சொல்லுகிற நாசகரமானவருடைய உள்ளத்திலே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுக்கோளனுடைய உள்ளத்திலே இருந்தாலும் அது நகர்த்தப்பட்டு விடும், அது நகர்ந்து விடும், நாம் வெற்றி அடைவோம் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் பாசத்திற்குரிய பெருமக்களே, இனி நமக்கு இருக்கிற இறுதி ஆயுதம் இவர்களை எதிர்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் இறையச்சல் நமக்கு தேவைப்படுகிறது, இதுதான் இறுதி ஆயுதமாக இருக்கிறது. இதை வைத்துத்தான் இவர்களை எதிர்கொள்ள முடியும். துஆ என்பது மிகப்பெரிய ஆயுதம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே சாய்த்தார்கள், பத்ருடைய யுத்தம் கிடைத்தது. எல்லா யுத்தங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இறையச்சம் இருந்திருக்கிறது, பிரார்த்தனை இருந்திருக்கிறது, துஆ இருந்திருக்கிறது. அதை வைத்துத்தான் இவர்களை எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் மேலாக இல்லை இல்லை, இவர்களை இனி ஒரு சுதந்திர போர் தான் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இந்த சமூகம் தயாராகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு மண்டியிட்டு இவர்களுக்கு அடிமைப்பட்டு இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தையோ நம்மளுக்கிற ஈவாளுக்கு இழுக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு காலம் இந்த சமூகம் தயாராக ஆகாது. எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் எதிர்கொள்வோம். அதையும் இமாமுகள் அறிவிப்பு செய்வார்கள், இமாமுகள் முறையோடு உங்களுக்கு தெரிவிப்பார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு கட்டத்தில் இமாமுகள் தப்பான வழியை இமாமுகளாகி நாங்கள் காட்ட மாட்டோம். இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் என்ற பட்சத்திலே எப்படி 1947க்கு முன்னால்
ஆளிப்பெரு மக்கள் தலைமை தாங்கி இந்த நாட்டிற்கு ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வாசிசத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அறிவிப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் வாசித்திருக்கக்கூடிய பெருமக்களே, ஒரே ஒரு விஷயம், இறையச்சம் நமக்கு தேவைப்படுகிறது, தொழுகை நமக்கு தேவைப்படுகிறது, இபாதத்து நமக்கு தேவைப்படுகிறது, தர்மங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பணங்காசுகளை வைத்துவிட்டு கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, ஆரோக்கியத்தை வைத்துவிட்டு இபாதத்திலே அதாவது கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகள் நம்மால் வெளியேற வேண்டும். சகோதரத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது, ஒற்றுமை நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாத்திற்கும் மேலாக இபாதத்தை வெளிப்படுத்தி பள்ளி வாயில்களை நாம் நிரப்புகிற பொழுது நிச்சயமாக வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா முயற்சிகளிலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. என்னென்ன நன்மைகளை நாம் செய்திருக்கிறோமோ அந்த நன்மையுடைய வரக்கத்தை கொண்டு, வெற்றி வாகை சூடி இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்களுடைய வரக்கத்தை கொண்டு, மதுரை சோதாக்களுடைய வரக்கத்தை கொண்டு, இஸ்லாத்தி இதே இந்திய திருநாட்டிலே இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருக்கிற வழிபாடுகளுடைய அவுளியாக்களுடைய வரக்கத்தை கொண்டு, நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக செய்கிற எல்லா முயற்சிகளும் அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும். இந்த நாடு எப்படி ஆரம்ப கட்டத்திலே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நிம்மதியோடு நாம் வாழ்ந்தோமோ இதே நிம்மதி தொடர வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.